கைஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரோன் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். சாதாரண ட்ரோன் நினைக்காதீங்க. இந்த ட்ரோன் தண்ணி மேல பறக்கும், தர மேல பறக்கும், ஆகாயத்து மேலையும் பறக்கும். அப்படி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரோன் தான் கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்பவும் போல நம்ம ஸ்டைல டெஸ்ட் பண்ணி தரையிலையும் போகும், அப்புறம் வந்து மேல ஆகாயத்திலயும் பறக்குதா, அப்புறம் பாருங்க தண்ணிலையும் வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொன்ன நான் சொல்லியிருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் நம்ம கண்ணில் பட்டாலும் விட மாட்டோம். சந்த வகையில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்க இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது வந்து நேராக தண்ணியில் லேண்ட் பண்ணி தண்ணியிலே போட்டு மாதிரி ஓட்டிட்டு தண்ணிய மேலேருந்து அப்படி டேக் ஆஃப் பண்ணலாமா. ஸோ அதுவும் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லெட்ஸ் கோ கைஸ் சீ தீஸ் காய்ஸ். நம்மளுடைய ட்ரோன் பார்க்குறது ட்ரோன் மாதிரி தெரிலங்க, அப்படியே பார்க்க ஒரு டால்ஃபின் அப்படியே தாவி குதிக்கும்ல தண்ணியிலேருந்து பார்க்க அந்த மாதிரி ரொம்ப சப்பையாக வந்துருக்கு. அந்த டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க டால்ஃபின் டிசைன். ஓகே நம்ம வந்து இப்படியே வச்சோம்னா தரையில் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே தண்ணிலேருந்து அப்படி அழகாக சொங்கின்னு அப்படி இப்படி பறக்குதுங்க, செமையறிஞ்சு. இதில் வந்து ஒன்றும் இருக்காது, பேட்டரி கொடுத்துருப்பானுங்க, அப்புறம் ரிமோட் கண்ட்ரோலு அதே தான் இருக்கும். ஆமாம், எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வழக்கம் போல் எப்பொழுதும் பார்க்குறதா சி இதிலே பாருங்கள் எவ்வளோ மோடு வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதை வந்து சார்ஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி. ஃபைனலி நம்மளுடைய ட்ரோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆயிருக்குங்க. அவ்வளோ நேரம் சார்ஜ் ஆனிச்சு. எவ்வளோ நேரம் பறக்கும் சரி நான் உங்களை அப்படிலாம் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரோனை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், கண்ட்ரோல் தான், அவ்வளோ ஒரு பெரிய கண்ட்ரோல்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் ஒன்று பார்த்துக்கிறேன். ட்ரோன் வந்து ஆன் ஆயிருச்சு, லைட் ஏறி தான், அவ்வளோதான். இப்போ 3, 2, 3, 2 ஐயோ ரிமோட் ஆன் பண்ணலங்க. ரிமோட் ஆன் பண்ணோன்னா ஒன்ஸு வேற ஆயிடுச்சு. ஓ வேற லெவலுங்க, டால்ஃபின் மாதிரி சும்மா செம்மையா ஆம்புது. ஓகே இப்போ ட்ரை பண்ணலாமா, இவனை மேலே ஏத்துறேன். இப்ப வந்து தரையில போற மோடு, தரையிலே எப்படி டிராவல் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த பட்டன், ஆமா இந்த பட்டன் அமைக்கிறனா ஒன்ஸ் ட்ரோன கனெக்ட் பண்ணிட்டு இந்த மோடை அமைக்கிட்டேன். கரடு முருடா இருக்கனால போலையோ. ஐயோ நான் கையில வச்சுக்குவாங்களா இரு. ட்ரோனில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்காது, அன்லிமிட்டட் கண்ட்ரோலில் போகும். பட் இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. கமா எவ்வளவு பசா இருக்கு பாக்கில டம். A few moments later.
கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ட்ரோன் வந்து தண்ணியில் எப்படி போகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு அழகான சூப்பர் லொக்கேஷனுக்கு உங்களை கூட்டு வந்திருக்கேன். தமிழ் இப்போ வந்து நம்ம தண்ணியில் நம்ம ட்ரோன் எப்படி போகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இதை வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா கோளாறு கொடுக்குது, லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாய் பாய்.